நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக்லைஃப் தக்லைஃப் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் ஒன்று டப்பிங் டப்பிங் ஒர்க்கில் இப்போ நடிகர் கமலஹாசனாக வர இருக்கார் படத்தை படக்குழுவினர் இனிஷியலாக பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க சிம்பு த்ரிஷாலாம் படத்தில் நடிச்சிருக்காங்க ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் இனிஷியலாக இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடக்குது நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்த படம் தங்கலான் தங்கலான் படம் டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது சென்சார் போர்டு இந்த படத்துக்கு யூபிஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க படம் டோட்டல் ரன் டைமாக டூ ஹவர் ஃபார்ட்டி கிட்ட ரன் ஆகிறதா இருக்குது படம் சென்சார் ஆனதில் சென்சார் போர்டு எந்த சீனுமே கட் பண்ணலை நடிகர் சியான் விக்ரமோட தங்கலான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது டேரக்டர் நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் அடுத்த படம் ஜெய்லர் டூ சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்கமிங் டேஸில் எப்போ வேணாம் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியாகலாம் ஏன்னா இப்போது டேரெக்டர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு மெர்னாலாம் அதே கேஸ்ட் இருக்கிறாங்க யோகி பாபு அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்ட்ரிவில் நில்சன் திலக்குமார் அவர்கள் இப்போ ஜெயிலர் டூ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறதா யோகி பாபு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு யோகி பாபு அவர்கள் ஜெயிலர் டூ படத்தில் இருக்கிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கூலி படத்துக்கு அடுத்ததா ஜெயிலர் டூ படத்தில் நடிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஜெயிலர் டூ தயாராக போகிறதா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணால் சன் பிக்சர்ஸ் வெளியிடலாம் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி நடித்து இப்போ தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற படம் ராயன் ராயன் படம் தமிழ் தெலுங்குன்னு மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் ராயன் படத்தை பார்த்துட்டு நடிகர் தனுஷ் அவர்களை பாராட்டியிருக்காரு மற்றும் இந்த படத்தில் நடித்த எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் சந்தீப் கிஷான்லாம் அவர் பாராட்டியிருக்காரு ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதாகவும் நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் ட்வீட் போட்டு படக்குழுவினரை பாராட்டியிருக்காரு மற்றும் நடிகர் ராகவாளரன்ஸ் அவர்களும் நடிகர் தனுஷோட ராயன் படத்தை பார்த்துட்டு நடிகர் தனுஷ் அவர்களை பாராட்டியிருக்காரு ராயன் படத்தில் சந்தீப் கிஷான் ரோலில் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஷால் அவர்கள் நடிக்கிறதா இருந்தது ஆனால் விஷ்ணு விஷால் அவர்கள் லால்சலாம் மற்றும் அவருடைய அப்கமிங்கான லைன் அப்ஸில் பிஸியாக இருந்ததுனால ராயன் படத்தில் நடிக்க முடியல இப்போது சந்தீப் கிஷானோட ரோல் சோஷியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது ராயன் படத்தில் சந்தீப் கிஷானோட ரோலும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு விஷ்ணு விஷால் அவர்கள் ராயன் படத்தோட வாய்ப்பை தவறிவிட்டுருக்காரு